இன்னைக்கு விரால் பிடிக்கிறதுக்காக பைக் எடுத்துகிட்டு சுற்றும்போது ஓஎம்ஆர் பக்கம் நிறைய ஸ்பாட்டுங்க இருந்தது. ஸோ அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படிலாம் இருக்கும்ன்றதை ஃபுல் வீடியோவாக காமிச்சிருக்கேன், மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, இது உங்கள் இசி டூ ஃபிஷிங் சென்னை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் விரால் பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சோம். அது எப்படி கண்டுபிடிச்சன்றதை நான் சொல்கிறேன். சில ஏரிகளில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும், விரால் மீன் இருக்கும், ஆனால் அந்த ஃப்ராகுக்கு அடிக்காது. அது மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வத்தினாலும் அடிக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டுருக்கு. இதனால் தண்ணி மட்டும் ஏறினதுனால கரையோரங்களில் இந்த கோரைகள் அதிகமாக வளர்ந்துருக்கும். இந்த கோரையோடு சேர்ந்து இந்த சில பாசைகளும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து முட்டிக்கால் அளவு தான் இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விரால்கள் வந்து அழகாக வந்து தங்கும். நீங்கள் அப்படி தங்கும்போது நீங்கள் ஃப்ராகை வச்சு கேஸ்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கும். இது உடனே கிடைக்காது. நம்ம வந்து ஒரு 10 or 20 minutes வந்து வெயிட் பண்ணி கேஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். மீனை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரிட்ரீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ரிசல்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது. இனி எந்த ஏரியில் போனாலும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் ட்ரை பண்ணதில்லை. தரேன்னா ரொம்ப தரையாக இருக்குன்னா கிடைக்காதுன்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள் இப்படி அடிக்குது பாருங்கள். இருந்தாலும் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ திரும்பி அதே இடத்துல போட்டேன், டக்குன்னு அந்த அடிச்சுது. இந்த மாதிரி பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்த மீனே அடிக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா அந்த மீன் இப்போ வேறு மாதிரி வந்து அடிக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலை பின்னாடி வந்து பொறுமையாக வந்து அடிக்கும். இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நான் ஓட்டிட்டு வந்துட்டேன் மீனை, இப்போ எந்த சைட்லேருந்து வந்து அடிக்கும் பாருங்கள். அழகாக வந்து மாட்டிக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு வாட்டி மேலே அடிச்சுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி வந்து தொடர்ச்சி வந்து அடிச்சுது. இப்போ வந்து ஒரு இடத்துல சேஃப்டியாக நின்றுடுச்சு, அதுக்கப்புறமும் அடிச்சுது. ஸோ இந்த இடத்துல 3வது ஸ்ட்ரைக்கில் கண்டிப்பாக மீன் அடிச்சுது எனக்கு. நெக்ஸ்ட் மீன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பிடிச்சிருந்தேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் விரால்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன், அது ஃப்ராகை பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க. லொக்கேஷன்றது வந்து நான் இதை பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில். ஓஎம்ஆரில் இந்த மாதிரி லொக்கேஷன் நிறையா இருக்குது. போகிற ரூட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. ஓஎம்ஆர் உள்ள பெரும்பாக்கத்துலேருந்து நாவலூர் போகிற ரூட்டு உள்ளே தான் இருக்கும், ஊர் உள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நிறைய ஏரிகள் இருக்குது. அந்த ஏரிகள்லேருந்து தண்ணி வடிஞ்சு இந்த மாதிரி நிறையா ஃப்ளாட்டுக்குள்ளே தண்ணி ஏறி இருந்தது. அந்த இடத்துல தான் ட்ரை பண்ணேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸில் வந்து கொடுக்க முடியாது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து என்னை நம்பி அவங்க சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க ஊர் ஆள். அவங்க சொல்கிறது ஒன்று தான், யாரையும் கூட்டிகிட்டு வராதிங்கன்ட்டு, அதனால தான் நான் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா ஒருத்தர் வீடியோ எடுத்து ஒருத்தர் மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த வீடியோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் அது நல்லா தான் இருக்குது, பட் நான் சிங்கிளாகவே போகிறதுனால என்னால் இப்படி தான் கவர் பண்ண முடியுது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் தெளிவாக கவர் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.